வணக்கம் நண்பர்களே, நம்ம வழக்கம் போல் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிற மாணவர்களுக்கோசம் மிக மிக முக்கியமான பதினைந்து வினா விடை பார்த்து கொண்டிருக்கோம். ஓகேங்களா? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரிங்க, முதல்ல போன உடனே உங்களுக்கு கொடுக்குற டைமில் கொஞ்சம் கொஸ்டின் பேப்பரை ரிவ்யூ பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மொத்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எது தெரியாத கொஸ்டின் எது உடனே தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அதை முதல்ல மார்க் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாத கொஸ்டின் கேட்பேன், அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து மேக்ஸ், இந்த சைக்காலஜி மேக்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மேக்ஸ்க்கு 1 நிமிஷம் தான், அதிகபட்சம் 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொடுங்க. அதுக்கு மாதிரி வந்து அதிலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சப்போஸ் எல்லாமே நீங்கள் எழுதிட்டீங்க, கடைசியாக தெரியாது என்ன பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கொஸ்டின் பேப்பரில், நீங்கள் ஆன்சர் ஃபில் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதில் எந்த ஆப்ஷன் அதிகமாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இப்போது கொடுத்துருக்குற மொத்தம் வந்து 140 கொஸ்டினில் நீங்கள் பி செலக்ட் பண்ணி அதிகமாக பி வந்துச்சுன்னா ஸோ மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் பி போட்டுருங்க. ஸோ ஒன்றுமே தெரியலன்ற பட்சத்தில் தாங்க இது. சப்போஸ் உங்களுக்கு இதுவாக அதுவான இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக எது எது தோணுதோ அதை சாய்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எது தோணுதோ அதை சாய்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ்னு ஒரு இதுவே இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். எஸ்ஐ எழுதுகிற எக்ஸாம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இப்போ நம்ம குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தேசிய கீதம் எப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? January 24, 1950. முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? 42வது திருத்தம். இந்தியாவில் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷ். எப்போன்னு கேட்டாங்கன்னா 1953 October 1. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சனுங்க, கண்டிப்பாக டீம் போட்டத்தில் எதிர்பார்க்கலாம். சம ஊதிய சட்டம் ஆண் பெண் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1976. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சனுங்க. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திடாத உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா இரும்பு. அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யாருங்கிறாங்க? இல்டுமிஷ். ஏன்னா அடிமைகளின் அடிமை இவர் தான். ஓகேங்களா? தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 1565. ஸோ 2-5 வருது பாருங்க. ஓகேங்களா? 2வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா வைசாலி. வைசாலியில் குந்த கிராமன்ற ஒரு இடத்துல நடந்துச்சு. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 1602. மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறும் கேட்டீங்கன்னா திங்கக்கிழமை. ஓகேங்களா? ஊர்மன்ற கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும் கேட்டாங்கன்னா 4 முறை நடைபெறும். ஐநா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா October 24. ஈரான் ஈராக் போர் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா 1988. ஸோ ஈரான் ஈராக்னு தான் இப்போ ஞாபகம் வருது. இப்போ வந்து அமெரிக்காக்கும் ஈராக்குக்கும் 3ம் உலக போர் தொடங்குற மாதிரி எதுவும் பேசியிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக அதை வந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக வந்து அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பல இனங்களின் அருங்காட்சியம் தோற்றம் அளிக்கும் நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்த 15 வினாவிடையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ படிக்கிற மாணவர்கள் நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? அதே மாதிரி காத்தில் போகும்போது தயிரை சக்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை எக்ஸாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.